இன்னைக்கு நம்ம சேனல்ல பாட்காஸ்ட் டைம். இன்னைக்கு நம்ம ஆதவன் அவர்கள் எழுதி இந்திரா பார்த்தசாரதி அவர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு சிறுகதையை கேட்க போறோம் ஒலி வடிவில். அந்த சிறுகதையோட பேரு முதலில் இரவு வரும். பஸ் ஒரு டா திருப்பத்தில் திரும்ப மாலை நேர வெயில் பளீர் என்று முகத்தில் அடித்தது. ராஜாராமன் வெயிலுக்கு எதிர் திசையில் முகத்தை திருப்ப அந்த பூங்காவின் கேட் பார்வையில் பளிச்சிட்டு பஸ்ஸின் ஓட்டத்தில் மறைந்தது. அதே பூங்கா, மனம் ஒரு துள்ளு துள்ளியது. அவன் இன்னும் இளைஞனாக இதே பூங்காவில் தான் அன்றொரு நாள் அமர்ந்து கோதையிடம் தன் குடும்ப பிரச்சனைகளை சொல்லி அழுதான். எங்கள் அப்பா, அவர்தான் பெரிய பிரச்சனை, வீட்டில் அமைதியை குலைக்கும் ராட்சசன் என்றான். கோதை சிரித்தாள். கன்னத்தில் குழிவிழ நேர்த்தியான பல்வரிசை பளிச்சிட சிரித்தாள். இந்த நேர்த்தி அவளுடைய ட்ரேட்மார்க். நேர்த்தி கச்சிதம். அவனுடைய அம்மாவை போல அவள் வழவழா குழக்கழாவாக இல்லாமல் இருந்ததே அவனை அவள்பால் ஈர்த்திருக்கலாம். ஏன் சிரிக்கிறாய் என்றான். ரவி, ராமு, பாஸ்கர் யாரை கேட்டாலும் இதைத்தான் சொல்கிறார்கள், அவரவர் வீட்டில் அவரவர் அப்பாக்கள் தான் பிரச்சனைகள் என்று. கொழுப்பு. இவள் இவ்வளவு பையன்களுடன் சிநேகமாக இருப்பதாக அவன் மிரள வேண்டுமாம். சீண்டல் தழுக்கு. ஆனால் இந்த சீண்டல்தான் அவனுக்கு இப்போதெல்லாம் வேண்டியிருந்தது. அவர்களுடைய அப்பாக்கள் குடியர்களா என்று கேட்டான். இந்த காலத்தில் குடிக்காதவர்கள் யார்? அவர்களுடைய அப்பாக்கள் அவர்களுடைய அம்மாக்களை அடிப்பார்களாமா? லுக், அவர்களும் என் நண்பர்கள். அவர்கள் என்னுடன் சகஜமாக உணர்ந்த வேலைகளில் என்னிடம் கொட்டியதையெல்லாம் எல்லாரிடமும் நான் திருப்பி சொல்லுவது நாகரிகம் இல்லை. சகஜமான உணர்ந்த வேலைகள் என்றால் புரியவில்லையே. சந்தேக பிராணி என்று அவள் அவன் கை மீது பட்டென்று ஒரு அடி கொடுத்தாள். எல்லாருடனுமே சில சமயங்களிலாவது நாம் சகஜமாக உணர்கிறோம் அல்லவா? நம் அப்பாக்களுக்குடன் கூட. அப்பா, குப்பென்று அவனுக்குள் கோபம் பொங்கியது. என் அப்பாவுடன் நான் எப்போதுமே சகஜமாக உணர்ந்ததில்லை என்றான். அதை அவர் ஊக்குவிப்பதும் இல்லை. தன்னை யாராவது நேசிப்பதோ அல்லது தன்னிடம் நேசத்தை எதிர்பார்ப்பதோ அதிக பிரசங்கித்தனம் என்று அவர் நினைப்பது போல் தோன்றுகிறது. அதாவது நேசம் வீழ்ச்சி போல எனக்கு எப்படி விளக்குவதென்றே தெரியவில்லை. அவ்வகை மனிதர்கள் சிலருடன் எனக்கும் பரிச்சயம் உண்டு என்று அவள் அனுதாபத்துடன் தலையை ஆட்டினாள். அப்படியா? எனக்கென்னவோ என் அப்பா மாதிரி ஒரு மிருகம் வேறு எங்குமே இருக்க முடியாதென்றுதான் தோன்றும். மிருகம், மிருகம். ஓ, எப்படி என் அம்மாவை அடித்து நொறுக்குவார் தெரியுமா? ஆனால் ஃபன்னி, அம்மா அவருடைய வசவுகளையும் முரட்டு பாணிகளையும் உள்ளூர ரசிக்கத்தான் செய்கிறாளோ என்றும் எனக்கு சில சமயங்களில் தோன்றும். அப்படி ரசிக்கிற சில பெண்களும் உண்டுதான். உனக்கு இந்த 18 வயதில் நிறையவே தெரிந்திருக்கிறதே. ஒன்று மட்டும் தெரியாது. என்ன? உன்னை பற்றி என்று அவள் மறுபடி தன் கன்னங்களில் அவனுக்காக குழிபறித்தாள். சாரி, உங்களை பற்றி என்று சொல்ல வேண்டும். இல்லை சீச்சி, வேண்டவே வேண்டாம். நீங்கள், உங்கள், இதெல்லாம் மறுபடியும் என் அப்பாவின் கனிவில்லாத தன்மையையும் என் அம்மாவின் சலிப்பூட்டும் பொறுமையையும் நினைவூட்டுகிறது. நீ, நான் என்றே நமக்குள் பேசிக்கொள்ளலாம். அதுதான் நம்மிடையே நெருக்கத்தை பலப்படுத்தும். நீ, 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 நீ என்று அவள் அவனுடைய ஒவ்வொரு விரலாக பிடித்து நசுக்கினாள். அவன் விளையாட்டாக அலறினான். ஆம், நேற்றைக்கு நடந்தது போல் அந்த மாலை நேரம். அந்த பூங்கா, அவள் முகத்தில் குமிழியிட்ட உல்லாச வெறி எல்லாம் பசுமையாக நினைவு வருகின்றன. கூடவே ஒரு வெறுமையுணர்வு. ஆடும் கூத்தை நாட செய்யாதென்னை என்று முணுமுணுக்கிறான். கையை கொஞ்சி தொடுவாய், ஆனந்த கூத்திடுவாய். அன்னை, அன்னை, ஆடும் கூத்தை நாட செய்யாதென்னை. கூத்து இயக்கம், வாழ்வென்னும் இயக்கம். அவனை சீராக இயங்க செய்யும், முழுமையை நோக்கி அழைத்து செல்லும் ஓர் அழகிய உந்து சக்தியாக அவளை அன்று கண்டான். அவன் யாசித்த புத்தம் புதிய ஒரு ஆண் பிம்பத்துக்கு ஒரே கல்லாக. ஆனால் அவள் மூலம் அவன் பெற்றது புதுமையின் விளக்கம் அல்ல, பழமையின் விளக்கம்தான். அதாவது அன்பின் விளக்கம் அல்ல, வெறுப்பின் விளக்கம். அன்புதான் வெறுப்பை புரிந்து கொள்ள உதவுகிறது. வேடிக்கைதான்
காப்பி இந்தா என்று அம்மா காப்பி டம்ளரை நீட்ட அவன் கை நீட்டி வாங்கி கொண்டான். திடீரென்று 100 அல்லது 150 வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டது போல் இருந்தது. அவனுடைய தாத்தா அல்லது கொள்ளுத்தாத்தா கூடத்தில் ஈசி சேரில் அமர்ந்திருக்க அவர்களுக்காக காப்பி எடுத்து வரும் பாட்டி அல்லது கொள்ளு பாட்டி பித்தளை டம்ளரில் எடுத்து வந்திருப்பார்கள். அப்போது எவர் சில்வர் கிடையாது. பித்தளை பாத்திரங்களுக்கு டம்ளர், கூஜா, குடம் ஒரு பிரத்யேக வாசனை உண்டு. கண்ணாடி டம்ளருக்கு வாசனை கிடையாது. அதிக விஸ்கியை ஊற்றுகிற வரையில் அப்பாவும் ஒரு கண்ணாடி டம்ளர் போலத்தான். அப்பா வாசனை, அப்பா வாசனை என்று சின்ன வயதில் கூறிக்கொண்டிருப்பான். அதாவது அப்பா அவனை முத்தமிடும்போது அடிக்கும் வாசனை. ரொம்ப நாள் கழித்துதான் அது விஸ்கி வாசனை என்று புரிந்தது. அந்த வாசனையை அம்மாவால் சுமூகமாக ஏற்றுக்கொள்ள முடியாததே அவர்களிடையே விரிசல் ஏற்பட காரணமாய் இருந்திருக்கலாம். அல்லது அம்மாவின் வாசனை அப்பாவுக்கு சலிப்பு தட்ட தொடங்கியதுதான் பிரச்சனையா? மல்லிகை பூ வாசனை, அந்த வாசனையை அணியும் உரிமையை அம்மா இழந்து 5 வருடங்கள் ஆகின்றன. அந்த வாசனைக்கு இன்னமும் உரிமை பெற்றவளான கோதைக்கோ அதில் ஸ்ரத்தை இல்லை. அவளுக்கு அந்த வாசனை ஒத்துக்கொள்ளாதது என்பதுதான் ஒரு காரணம், அலர்ஜி. கோதை என்ற பெயருள்ளவளுக்கு பூமணம் அலர்ஜியாக இருப்பது நல்ல வேடிக்கைதான். அப்பாஜி என்று உஷா ஓடி வந்து அவன் காலை கட்டி கொண்டாள். அப்பா, இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் டிக்டேஷன் எல்லாமே ரைட்டுப்பா. அப்படியா, எங்க காட்டு. உஷா தனது அன்றைய ஸ்கூல் சாதனைகளை ஒவ்வொன்றாக அரங்கேற்ற ராஜாராமன் வெரி குட், வெரி குட் என்று ஒவ்வொன்றையும் பாராட்டினான். அவளை அணைத்து கொஞ்சினாள். அப்பா நல்ல மூடில் இருக்கிறார், இப்போது எது கேட்டாலும் கிடைத்துவிடும் என்று அவளுக்கு புரிந்தது. அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா என்றாள். நிஜமாவா, இத்தனை நாளாச்சு என்று உஷா இரு கரங்களையும் பெரிதாக விரித்து காட்டினாள். அடே அப்பா, அவ்வளவு நாளாச்சா, சரி வா. பாட்டி, நீயும் ஐஸ்கிரீம் தின்ன வரியா? பாட்டி எனக்கு வேண்டாண்டி கண்ணு, நீ போய் சாப்பிடு. ஐஸ்கிரீம் ரொம்ப ஜோரா இருக்கும் பாட்டி. அம்மா சிரிக்க முயன்றாள். ஆனால் புதிதாக குதிரை ஏற முயன்றது போல் இருந்தது. படு தோல்வி. நீ போய் சாப்பிட்டுக்கோ. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி என்றாள். ராஜாராமன் சோர்வுடன் தன் அம்மாவை பார்த்தான். குழந்தை ஆசையாக கூப்பிடுகிறது, பாவம் இவள் வந்தால் என்ன, ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் என்ன. ஆனால் மாட்டாள். வாழ்க்கை முழுவதும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியே பழகிவிட்டது. விலகி விலகி தனக்குள் சுருங்கி சுருங்கியே பழகிவிட்டது. பூஜை, மடி, விரதம், அப்பா அம்மாவை மூர்க்கமாக அடித்த அந்த இரவுகள், அன்பையும் கொடூரத்தையும் பிரிக்கும் கோடு எத்தனை மெலிதானது. அவருடைய அன்புக்கு அதே அலைவரிசையில் அவளிடம் எதிரொலி கிடைக்காமல் போனதே அவர்களிடையே பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அப்பா வேண்டும் வேண்டும் என்றபோது அம்மா வேண்டாம் வேண்டாம் என்றிருப்பாள். ஆடும் கூத்தை நாட செய்யாதென்னை. ஐஸ்கிரீம் பார்லரில் டிஸ்கோ இசை ஒலித்து கொண்டிருந்தது. உஷா தன்னிச்சையாக அவளையும் அறியாமல் அந்த இசைக்கேற்ப குதிக்க தொடங்கினாள். குழந்தைகளின் பரிசுத்தம் அந்தந்த நேரத்து ஆசைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிற எளிய லாவகம். பெரியவர்களான பிறகு நம்முடைய ஆசைகளை புரிந்து கொள்வதே கடினமாகி விடுகிறது. சுற்றிலும் சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன. ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு உஷாவுடன் சோபாவில் அமர்ந்தான். பக்கத்து சோபாவில் ஒரு இளம் ஜோடி ஒரே டம்ளரில் இருந்து இருவரும் மில்க்ஷேக் உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தார்கள். பாவம் அப்பா, அம்மாவுடன் இப்படி ஒரே டம்ளரில் உறிஞ்சி வேண்டுமென்று அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கலாம். இத்தகைய சின்னஞ்சிறு ஆசைகள் மறுக்கப்பட்டதே அவருடைய உள்ளத்தை கடைந்து கடைந்து வெறுப்பு வெண்ணையை திரள செய்திருக்கலாம். சீப்பி குடிக்காத அம்மா, கடித்து தின்னாத அம்மா, தனக்குத்தானே எப்போதும் பூட்டு பூட்டி கொள்கிறவள், நெருக்கத்துக்கு அஞ்சுகிறவள், அன்பு செலுத்த பயம், அன்பின் குழந்தைதான் வெறுப்பு. விஸ்கியும் ரம்மும் அப்பாவுடைய அவமதிக்கப்பட்ட அன்பின் தற்காப்பு நடவடிக்கைகள். சரிதான் போ சனியனே, உன் தூய்மை எனக்கு வேண்டியதில்லை,
நான் என்னை மேலும் மேலும் அழுக்காக்கிக் கொள்கிறேன், என்னிடம் வரவே வராதே என்று சண்டி செய்வது போல. அப்பா அழுக்கான கசங்கின சட்டைகளுடன் ஆபீஸ் போன நாட்கள் உண்டு. மடிப்பு களையாத சட்டை பேண்டுடன் படுத்து தூங்கின நாட்கள் உண்டு. எதிர்ப்பு, எதிர்ப்பு, எதிர்ப்பு. அம்மாவின் தூய்மை பித்துக்கு எதிர்ப்பு. ஐஸ்கிரீம் பார்லரிலிருந்து வெளிப்பட்ட போது வெளியே இருட்டு விட்டது. அப்பா, நாளைக்கு ஆயிடுத்தா என்று உஷா கேட்டாள். 5 வயது, 1ஆம் வகுப்பு. நேற்று, இன்று, நாளை எல்லாம் அவளுக்கு இன்னமும் குழப்பம்தான். இப்ப நாளைக்கு இல்ல, இப்ப ராத்திரி. ராத்திரி முடிஞ்ச அப்புறம் மறுபடி சூரியன் வெளியில வரும், வெளிச்சமாயிடும், அதுதான் நாளைக்கு. அப்போ அம்மா வந்துடுவா? ஆமாம். அப்பா, அம்மா இப்படி சும்மா சும்மா என்னை விட்டுட்டு ஊருக்கு போனா எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. ஆபீஸ் வேலை என்று அவன் குழந்தைக்கு புரிய வைக்க முயன்றான். கோதையின் ஆபீஸ், முதியோர் கல்வி இலாக்கா, கருத்தரங்குகள், கிராமங்களில் தகவல் சேகரிப்பு என்று அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டி வருகிறது. வீட்டுக்கு திரும்பினால் குழந்தைக்கு அம்மாவின் நினைவு மேலும் அதிகமாகும் என்று தோன்றியதால் குழந்தையின் கையை பிடித்தவாறு சற்று நேரம் கடை தெருவிலேயே சுற்றி கொண்டிருந்தான். குழந்தையின் முகத்தில் ஆர்வம் மின்னும் கண்களில் தன் சிறு வயது தோற்றம் தெரிவது போல் இருந்தது. சின்ன பையனாக அவன் அம்மாவிடம் கடை தெருவு சென்ற அந்த மாலை நேரங்கள், அப்பா எப்போதும் லேட்டாகத்தான் வருவார், அம்மாதான் கடைக்கண்ணிக்கு சென்று வர வேண்டும், இவன்தான் அவளுக்கு துணை, அவனுக்கு பெருமையாக இருக்கும். அம்மா முகத்தில் ஒரு நாள் சிரிப்பை வரவழைப்பேன் என்று அவன் அப்போது நினைத்து கொள்வான். ஒரு குழந்தையின் அசட்டு நம்பிக்கை, ஆர்வம். ஆனால் அம்மா இன்னமும் சிரிக்க தொடங்கவில்லை. முதியோர்களுக்கு கல்வி கற்பிக்க முடிகிறது, ஆனால் யார் எப்படி அவர்களுக்கு சிரிக்க கற்றுக் கொடுப்பது? துன்பங்களின் சுமைக்கடையில் நசுங்கி போனவர்களின் நசுக்கல்களை நீராக்குவது எப்படி? திடீரென்று கோதையின் கடுகடுத்து கொள்ளும் முகம் அவன் நினைவில் எழுந்தது. அவனுடைய அம்மாவின் அசட்டு ஆதாரங்கள், நம்பிக்கைகள் ஆகியவற்றின் உரசலினால் கோதையின் முகத்தில் ஏறும் வெறுப்பின் கோடுகள். மாலையில் பஸ்ஸில் திரும்புகையில் அவன் பார்த்த கோதையின் சிரித்த முகம் இப்போது மறந்து போயிற்று. கோதையின் முகமும் அம்மாவின் முகம் போல வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிற முகமாகி விடாதே. இந்த வேண்டாம் இந்த வீட்டின் சுவர்களுக்கிடையில் இறுக்கத்தின் தாயாக, இன்பத்தின் எதிரியாக என்றென்றும் உலாவி இருக்கிறது. இரவு சாப்பாடு. உஷா, ராஜாராமன் அவன் அம்மா. இன்று கடைசி தடவையாக 3 குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிடுவதாய் ராஜாராமன் நினைத்து கொண்டான். உஷா நிஜ குழந்தை, அவன் தன் அம்மாவின் குழந்தை. அவனுடைய அம்மா தாவணி அணிவதற்கு முன்பே தாலியில் சிறையான குழந்தை. அந்த குழந்தையை பெரியவளாக்க அப்பா முயல்வதும் அந்த முயற்சியை அம்மா எதிர்ப்பதுமாகவே அவர்களுடைய வாழ்நாள் கழிந்து விட்டது. இப்போது தாலி இல்லை, சிறை இல்லை, விடுதலை. கிழவியின் முகம், ஆனால் மனதளவில் வெறும் குழந்தை. ராஜாராமனுக்கு அவளை பார்க்க பார்க்க மனதில் இரக்கம் சுரந்தது. பூங்கா, ஐஸ்கிரீம் பார்லர், இந்த கிழவி. நாளைக்கும் தன் மனதில் இந்த இரக்கம் நிலைத்திருக்கும் என்று சொல்வதற்கில்லை. நாளைக்கு கோதை வந்து விடுவாள். உஷா தூங்குவது வரையில் ராஜாராமன் காத்திருந்தான். பிறகு அம்மாவிடம் சென்றான். அம்மா என்று கூப்பிட்டான். சமையலறைக்குள் இருந்த அம்மா அவனை திரும்பி பார்த்தாள். கண்களில் அதே சோகம். அந்த சோகம் பரிசுத்தமானதாக தோன்றியது. உலகம் தொடங்கிய நாள் முதல் நிலவி வந்துள்ளதும் என்றென்றும் நிலைத்திருக்க போவதுமான ஒரு சோகமாக தோன்றியது. அம்மா என்று தேம்பியவாறு ராஜாராமன் அம்மாவை அணைத்து கொண்டான். அவனுடைய அம்மா எந்தவித எதிர்ப்புமின்றி அவனுடைய அணைப்பினுள் புதைந்து கிடந்தாள். அப்பா, நீயும் அழுதிருக்க வேண்டும், இலகியிருக்க வேண்டும், குழந்தையாக மாறியிருக்க வேண்டும். ஒரு நாளாவது இப்போது ராத்திரி என்று குழந்தைக்கு சொல்லுவது போல ராஜாராமன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ராத்திரி முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் சூரியன் வரும், வெளிச்சமா ஆயிடும், அதுதான் நாளைக்கு. இதே மாதிரி இன்னொரு கதைய நம்ம சேனல்ல இருக்கிற பாட்காஸ்ட் டைம்ல கேட்கலாம். நன்றி.